ஸோ ஃபைனலாக நம்ம தலாம்பத்தியல் படத்தோட வில்லன் யார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த படத்தோட வில்லனை பாலிவுட்டில் தேடிட்டு இருக்காங்க. பாலிவுட்லேருந்து ஒரு ஸ்டைலிஷான ஹீரோவை தான் அந்த படத்தில் அஜித்துக்கு வில்லனாக போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அண்ட் அபிஷேக் பச்சன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அபிஷேக் பச்சன் இல்லையா, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஸ்டைலிஷான பாலிவுட் ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ் விவேக் ஓப்ராய் தான் அந்த ஹீரோ. விவேக் ஓப்ராய் பற்றி சொல்லணும் அப்படின்னா, 2004 இங்கே சுனாமி அட்டாக் பண்ணப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சில வில்லேஜஸ்லாம் தத்தெடுத்து அங்கே நிறைய பேருக்கு வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபில்லவரோட ஃபில்லான்ட்ராஃபி ஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு ரியல் ஹீரோ. ஸோ திரைத்துறையில் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவரோட ஃபர்ஸ்ட் படமே ராம் கோபால் வர்மா படம் கம்பெனி அப்படின்ற படம், 2002 செம்ம ஹிட்டாக போயிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான அலைப்பாயுதே ஆயுத எழுத்து படங்களை வந்து பாலிவுட்டில் ரீமேக் பண்ணாங்க, அதுலேயும் இவர் நடிச்சிருந்தாரு. ஸோ நம்ம தலா அஜித்துக்கு வில்லனை நடிக்க போகிறாரு. வில்லனை நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஃப்கோர்ஸ் ராம் கோபால் பர இயக்கத்தில் வெளியான ரத்த சரித்திரம் படத்தில் இவர் வில்லனை நடிச்சிருந்தாரு. அண்ட் ரித்திக் ரோஷன் நடிப்பில் வெளியான கிறிஷ் 3 படத்துலையும் இவர் தான் வில்லன். ஸோ நம்ம தலா அஜித்தோட ஹேண்ட்ஸம் லுக், இதை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமான பர்சன், ஸ்டைலிஷான பர்சன். ஸோ அந்த வகையில் பாலிவுட்லேயும் பயங்கர ஸ்டைலிஷான ஒரு ஹீரோ அப்படின்னா விவேக் ஓப்ராய் தான். ஸோ இந்த தலா 57 படத்தில் நம்ம ரெண்டு ஸ்டைலிஷான பர்சனை ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். பட் ஒருத்தர் வில்லனாகவும் ஒருத்தர் ஹீரோவாகவும். ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியாக இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமாக வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி